Good morning students, CBSE grade 7 NCERT solutions chapter number 3 data handling exercise 3.3 question number 3. Number of children in 6 different classes are given below. Represent the data on a bar graph. So datas kuduthirukanga adukku oru bar graph vandu pannanum. Ipa vandu datas inda side la na ezhudirukena adukku oru bar graph create pannalam. Next vandu how would you choose a scale? Answer the following questions. Part B கொடுத்துருக்காங்க, ரெண்டு question கொடுத்துருக்காங்க. Which class has the maximum number of children and the minimum? Find the ratio of students of class 6 to the students of class 8. So, ரெண்டு questions கொடுத்துருக்காங்க. Maximum and minimum number of children வந்து கேட்டிருக்காங்க. Second வந்து ratio கேட்டிருக்காங்க. So, இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பார் கிராஃப் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பார் கிராஃப் பண்ணுறதுக்கு ஸ்கேல் எந்த மாதிரி ஸ்கேல் எடுத்துக்கலாம் அப்படின்னா, இப்போ இங்கே 135 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார் கிராஃப் வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ ஜீரோலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 5 நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பெருசாக வரும். ஸோ நம்ம இங்கே வந்து 10 நம்ம எடுத்துக்கலாம். இங்கே ஜீரோ போட்டுக்கோங்க. நம்ம 10 இங்கே எடுத்துக்கலாம். 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100, 110, 120, 130, 140. ஸோ நான் இங்கே வந்து 140 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஏன்னா இங்கே 135 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமமாக எவ்வளோ டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டேட்டா 135 கொடுத்துருக்காங்க. அதனால் நான் 140 கொடுத்துருக்கேன். இந்த சைடு வந்து நம்ம என்ன எழுதணும்னா நம்பர் ஆஃப் சில்ட்ரன் எழுதணும். நம்பர் ஆஃப் சில்ட்ரன். ஓகே, இப்போ பார் கிராஃப் கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 5th ஸ்டாண்டர்டுக்கு பார் கிராஃப் கிரியேட் பண்ணலாம். 5th ஸ்டாண்டர்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 135. ஸோ 135 நம்ம எப்படி கிரியேட் பண்ணணும்னா 130லேருந்து 145க்கு 140க்கு நடுவில் இருக்கிற பிளேஸ் வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைட்லேயும் கோடு போட்டுக்கோங்க. ஒரு பார்மாக இருக்கும். ஸோ இதுதான் பார் கிராஃப். 5th ஸ்டாண்டர்டுக்குரிய டேட்டா வந்து இப்போ மார்க் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு 6th வந்து இங்கே 135. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து 120 நம்ம இங்கே பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு ஸ்கேலு யூஸ் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க. 120க்கு நேராக மார்க் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, ஸோ ரெண்டு கோடு போட்டுக்கோங்க. இது 6th. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 7th வந்து 95. ஸோ 90க்கும் 100க்கும் நடுவில் நம்ம மார்க் பண்ணணும். ஓகே, நீங்கள் ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க இப்படி 95. இது 7th. ஓகே, 8th வந்து 100. இது 8th. ஓகே, 9th வந்து 90. ஸோ 90 வந்து இங்கே 90க்கு நேராக மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, 10th வந்து 80. இது 10th. ஸோ இப்போ நம்ம பார் கிராஃப் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம இந்த இங்கே என்ன பண்ணுன்னா கிளாஸ்னு போட்டுக்கோங்க இந்த சைடு. ஓகே, இப்போ பார் கிராஃப் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு க்வெஸ்சன் பார்க்கலாம். விச் கிளாஸ் ஹேஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் அண்ட் தி மினிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்? ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இங்கே பார் கிராஃபில் பாருங்கள், எது ஹைட்டாக இருக்குது? 5th. ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் வந்து 5th. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மினிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன். மினிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் நீங்கள் பாருங்கள் பார் கிராஃபில், இதான் ஹைட் கம்மியாக இருக்குது. ஸோ 80. ஓகே, 80. பட் எந்த ஸ்டாண்டர்ட்? 10th ஸ்டாண்டர்ட். மினிமம் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்.
Okay, next second question. Find the ratio of students of class 6th to the students of class 8th. So class 6th vandu evlo students 120. Okay, class 8th vandu 100. Okay, ipa 120 is 100. So inga 0 0 nama cut pannidalam. Okay, ipa idu vandu 2 table la pogum. So 6 inga 5. Okay, next question number 4 la paakalam.